மும்பை இந்தியன்ஸ் அணி ஐபிஎல் தொடரின் ஐந்தாவது கோப்பையை வென்று மிகப்பெரும் சாதனை படைத்து விட்டது சொல்லப்போனால் இந்த வருடம் அந்த அணியை எதிர்த்து நிற்க எந்த ஒரு அணியும் முன்வரவில்லை என்பதுதான் உண்மை எந்த ஒரு சிரமமும் இன்றி மிக எளிமையாக இந்த வருட கோப்பையை மும்பை இந்தியன்ஸ் அணி தட்டி சென்று விட்டது இந்த நிலையில் அடுத்த வருடம் மிகப்பெரிய ஏலம் நடக்கும் என்று ஐபிஎல் நிர்வாகம் அறிவித்து நிர்வாகம் அறிவித்துவிட்டது ஒவ்வொரு அணியும் பல வீரர்களை வெளியேற்ற வேண்டியிருக்கும் அப்படி மும்பை இந்தியன்ஸ் அணி கண்டிப்பாக கலட்டிவிடப் போகும் ஐந்து வீரர்களின் பட்டியலை இந்த வீடியோவில் காணலாம் இந்த வரிசையில் நாம் முதலாவதாக பார்க்க இருப்பது நாதன் கோல்டன் இவர் மும்பை இந்தியன்ஸ் அணியின் வேகப்பந்து வீச்சாளராக இருக்கிறார் ஏற்கனவே மும்பை அணியில் ஜாஸ்பிரி பும்ரா மற்றும் ட்ரென்ட் போல்ட் ஆகிய வீரர்கள் பட்டையை கிளப்பிக் கொண்டிருக்கின்றனர் இருவரும் சேர்ந்து எதிரணியை துவம்சம் செய்து வருகின்றனர் அந்த நேரத்தில் மேலும் ஒரு வேகப்பந்து வீச்சாளர் தேவையில்லை என்பதை மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு தோன்றும் இதன் காரணமாக அவர் அடுத்த வருட ஏலத்தில் விடப்படுவார் என எதிர்பார்க்கலாம் அடுத்ததாக நாம் பார்க்கிருப்பது சௌரப் திவாரி இந்த வருட மும்பை இந்தியன்ஸ் அணியின் பேட்டிங் மிக பிரமாதமாக இருந்தது கிண்டன் டீகாக் ரோஹித் சர்மா சூரியகுமார் யாதவ் ஈஷான் கிஷான் ஹார்திக் பாண்டியா போன்ற மாபெரும் வீரர்கள் இருக்கும் அணியில் சௌரவ் திவாரி போன்ற மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்களுக்கு இடம் கிடைக்காது என்றே தெரிகிறது மேலும் அவரது இடத்தை நிரப்ப ஏற்கனவே மும்பை இந்தியன்ஸ் அணியில் மிக திறமையான வீரர்கள் இளம் வயதில் இருக்கின்றார்கள் அடுத்ததாக நாம் பார்த்திருப்பது கிறிஸ்லின் கொல்கத்தா அணியிலிருந்து மும்பை அணியால் வாங்கப்பட்டவர் இவர் இந்த வருடம் ஒரு போட்டியில் கூட இவர் ஆடவில்லை ஏனெனில் ரோஹித் சர்மா மற்றும் டிகாக் ஆகிய இருவரும் அந்த இடத்தை கன கச்சிதமாக நிரப்பிவிட்டனர் அடுத்த வருடம் இவருக்கு அந்த அணியில் வேலை இருக்காது என்றே நினைக்கிறேன் அடுத்ததாக நான் பார்க்க இருப்பது ஆதித்யா தாரே மும்பை இந்தியன்ஸ் அணியின் விக்கெட் கீப்பராக இருந்தவர் இவர் இவருக்கு தற்போது முப்பத்தி மூன்று வயதாகிறது ஐபிஎல் தொடரிலும் அந்த அளவுக்கு பெரிதாக எதுவும் சாதித்ததில்லை இவர் ஒரு மாற்று விக்கெட் தான் அணியில் இருக்கிறார் இவருக்கு பதிலாக ஒரு இளம் வீரரை அடுத்த வருடம் மும்பை இந்தியன்ஸ் அணி களமிறக்கும் என்பதில் மாற்று கருத்தில்லை இந்த வரிசையில் நாம் கடைசியாக பார்க்க இருப்பது ஜெயந்த் யாதவ் இந்த வருடம் ஒரே ஒரு போட்டியில் மட்டுமே ஜெயந்த் யாதவ் விளையாடினார் மேலும் மும்பை இந்தியன்ஸ் அணியில் சுழற்பந்து வீச்சுக்கு பஞ்சமில்லை வேகப்பந்து வீச்சாளர்கள் சுழற்பந்து வீச்சாளர்களுக்கு விக்கெட்டுகளை விட்டு வைப்பதில்லை அப்படியே தாண்டி வந்தாலும் ராகுல் சாகர் மற்றும் குருநாள் பாண்டியா ஆகிய இருவருமே மிக சிறப்பாக தங்களது வேலையை செய்து வருகிறார்கள் அப்படி பார்க்கையில் இவருக்கு கண்டிப்பாக அடுத்த வருடம் இடம் கிடைக்காது என்பதே நிதர்சனம் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் மட்டும் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க தேங்க் யூ